ആരാധനേ 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 യേശുവേ നമുക്ക് ആരാധനേ അതികാലയിൽ അപ്പാവുക്കെ ഉള്ളത്തിൻ ആരാധനേ അനുദിനമും കാപ്പവരെ യേശുവേ ആരാധനേ 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 തന്തയേ ഉമക്കെ ആരാധനേ 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 യേശുവേ ഉമക്കെ ആരാധനേ ആവിയേ ഉമക്കെ ആരാധനേ அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. மார்க்கு 1:10-11. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு அனுபவம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. உண்மையாகவே இது மிகச்சிறந்த இறை அனுபவம். மூவரு இறைவனின் பிரசன்னம், தூய ஆவியாரின் வல்லமை, இறை மகனாக அங்கீகாரம், பணிவாழ்விற்கான அழைப்பு, இத்தகைய வல்லமையான தருணம்தான் நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கு அனுபவமும் கூட. நாமும் கடவுளின் பிள்ளைகளாகின்றோம். திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகின்றோம். இயேசுவின் விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தினால் மீட்கப்படுகின்றோம். தூய ஆவியாருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகின்றோம். திரு அவையின் ஓர் அங்கமாக மாறுகின்றோம். இத்தகைய புது வாழ்விற்கான அழைப்பே நம் திருமுழுக்கு. இறைவா, இந்த அபிஷேக நாளில் எங்கள் திருமுழுக்கின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமீன். ஆராதனை ஆராதனை தந்தையே உமக்கு ஆராதனை 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 இயேசுவே உமக்கு ஆராதனை அதிகாலையில் அப்பாவுக்கே உள்ளத்தின் ஆராதனை அனுதினமும் காப்பவரே இயேசுவே ஆராதனை 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 தந்தையே உமக்கே ஆராதனை 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 இயேசுவே உமக்கு ஆராதனை ஆவியே உமக்கு ஆராதனை.